தற்பொழுது அண்மைச் செய்தி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து திமுக காங்கிரஸ் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதுதொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் முன்னா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் முன்னா, இன்று திமுக காங்கிரஸ் இடையே ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பங்கீடு தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியானது திமுகவின் கூட்டணியாக காங்கிரஸ் கட்சி தற்போது இன்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளார்கள். இதை தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் குண்டாராவ் மற்றும் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட மூத்த கட்சியின் தலைவர்கள் இன்று மாலை சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சட்டசபை தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணியை உறுதி செய்யும் அளவிற்கு பேச்சுவார்த்தையானது இன்று தொடங்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளார்கள். அதிகாரப்பூர்வமாக திமுக வட்டத்தில் இருந்து இதுவரை இந்த தகவலை உறுதி செய்யாத பட்சத்தில் இது சாத்தியமா? இன்று மாலை காங்கிரஸ் தலைவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திப்பாரு, உண்மையான நிகழ்வாக தொடருமா என்று ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பானதும் அறிக்கையானது வெளியிடப்படவில்லை. வெறும் தகவலை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்த பட்சத்திலும் ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதை தொடர்ந்து இன்று காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய கூட்டணியை உறுதி செய்யும் அளவிற்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதன் தொடர்ச்சியாக மற்ற கட்சிகள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, மதிமுக கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்களும் தொடர்ந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே திமுக தலைவரை சந்தித்து அவர்களின் கூட்டணியானது உறுதி செய்யும் அளவிற்கு பேச்சுவார்த்தை தொடங்கி உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் நமக்கு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முன்னா.